தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், இவர்களும் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பதிலே துடியாய் துடிப்பார்கள் உத்தம சகாபாட்டை. ஒரே ஒரு நபித்தோழருடைய சம்பவத்தை மட்டும் இறுதியாக உங்களுக்கு நான் நினைவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், இவரெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் எல்லா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் அறிமுகமான ஒரு நபித்தோழர், நிறைய ஹதீஸ்களை அறிவித்த ஒரு நபித்தோழர், ஏழ்மையான நபித்தோழர், எப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அண்டியே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபித்தோழர், திண்ணை தோழரில் ஒருவரும் கூட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரண்டு பேரிச்சங்கனியை அவருடைய உணவுக்காக வேண்டி கொடுக்கிறார். ஒரு பேரிச்சம்பழத்தை உண்டு, இன்னொரு பேரிச்சம்பழத்தை சட்டை பையக்குள் போடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விடுகிறார், அபு ஹுரைராவை வாருங்கள் என்றார். உமக்கு தந்த பேரிச்சம்பழத்தில் ஒன்றை உண்டு, ஒன்றை சட்டை பையக்குள் போடுகிறீர்கள், அது யாருக்கு என்றார். யார சூழல்லா, எனது தாய் வயோதிக பருவத்திலே இருக்கிறார், பசியும் பட்டினியுமாக இருக்கிறார், அவருக்கு கொண்டு போய் கொடுக்க நான் எடுத்து வைத்தேன் என்றார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை உம்முடைய தாய்க்கு வைத்துக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் உள்ளுங்கள் என்று தாய்க்கு விசேஷமாக கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், யார சூழல்லா, நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன், சொர்க்கத்திற்குரிய மனிதனாக நான் மாறிவிட்டேன் யார சூழல்லா, எனது தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார் யார சூழல்லா, எனது தாயினுடைய இதாயத்திற்காக வேண்டி அல்லாவிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாத யார சூழல்லா. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவிடத்திலே இரண்டு கரத்தை உயர்த்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹுனுடைய தாய்க்காக வேண்டி துவா செய்ய அந்த அம்மா அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். பேரிச்சங்கனியோடு வீட்டுக்கு செல்கிறார் அபூ ஹுரைரா, தாயை விழிக்கின்ற தாயை அழைக்கிறார். தாய் தாமதமாக வருகிறார், வித்தியாசமான கோலத்தோடு குளித்து புத்தாடை அணிந்து தாய் வருவதை பார்த்து அபூ ஹுரைரா அவர்கள் ஆச்சரியப்படுகிறார். என்ன என்ன அம்மா அவர்களே, என்ன ஒரு வித்தியாசம் என்றார்கள். மகனை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்றார். அபூ ஹுரைரா அவர்களுக்கு ஆச்சரியம், தாங்க முடியவில்லை, தேம்பி தேம்பி அழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மீண்டும் ஓதோடி வந்தார். யார சூழல்லா, யார சூழல்லா, எனது தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் யார சூழல்லா, மீண்டும் எனக்காக வேண்டி நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன அபூ ஹுரைராவே, யார சூழல்லா, இந்த மதீனாவில் எப்படி மக்கள் என் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கிறார்களோ அதே போல நான் மரணித்தாலும் என்னுடைய தாயின் மீது அன்பும் பாசமும் இந்த மதீனத்து மக்கள் வைத்து எனது தாயை நல்லபடியில் இந்த உலகத்தில் வாழ வைக்க அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் யார சொல்லல்லா என்றார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், எனது அபூ ஹுரைராவை எந்த மக்கள் நேசிக்கின்றார்களோ அந்த மக்கள் அபூ ஹுரைராவுடைய தாயையும் நீ நேசிக்கவே யா அல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்த சம்பவங்களையும் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்கள். இதே போல நிறைய நபித்தோழர்கள், அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரிதொரு காலத்திலே தான் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்காக வேண்டி துடியாய் துடித்தார்கள். மக்கத்து பெருவீதியில் எல்லோரும் இணை வைத்தலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்காவில் நின்று கொண்டு போய் தைரியமாக சொன்னார் அபூதர் கிஃபாரி, குறைசிகளே, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். மயக்கம் வரும் அளவுக்கு, அவர் மூர்ச்சியாகும் அளவுக்கு அவர்களை அடித்து நாசப்படுத்தார்கள் குறைசிகள். மயக்கத்தில் இருந்து தெளிந்தார், மீண்டும் சொன்னார் அல்லா இலாஹ இல்லல்லாஹ், மீண்டும் மயக்கம் ஒரு அளவுக்கு தாக்கப்பட்டார்கள். மூன்று முறை, நான்கு முறை, ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள், கிஃபார் கோத்திரத்தை சார்ந்த அருகில இருக்கிற கிராமத்தில இருந்து மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கத்து பெருவீதியில் ஓங்கி உரைத்த குரல், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதற்காக வேண்டி சஹாபாக்களுடைய ரத்தமெல்லாம் சிந்திய நாடு சவுதி அரேபியா அன்பார்ந்த சோர்களே, இறை தூதர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்ட கோட்பாடு ஏகத்துவம் அன்பார்ந்த சோர்களே, இறை தூதர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள், இறை தூதர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், இறை தூதர்களுடைய ரத்தம் கூட இந்த பூமியில் ஓட்டப்பட்டிருக்கிறது என்றால் ஒரே கொள்கை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்கிற கோட்பாட்டை மக்கள் மத்தியில் அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டிதான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். தியாகம் பல புரிந்தார்கள். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். இஸ்லாம் இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிறது. ஆக சொர்க்கம் என்பது ஏகத்துவத்தை முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்வில் பின்பற்றுகிற மக்களுக்கு தான் சொர்க்கம், பின்பற்றுகிற மக்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம் என்பதில் இரண்டாவது கருத்திற்க இடமில்லை என்பார்ந்த சொல்களே. இப்படிப்பட்ட இந்த ஏகத்துவத்தை,
இந்த ஒரு ஓரிரை கொள்கையை இந்த மனித சமூகத்தில் நிலைநாட்ட அல்லாஹ் மேற்கொண்ட முயற்சிகள் என்ன? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற முதல் பழக்கம் இஸ்லாமிய வரலாற்றில் இந்த பூமியில் எங்கு ஆரம்பமானது? எல்லா மக்களும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கிக் கொண்டிருந்தார்கள். சைத்தான் மனிதர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிற சித்தாந்தத்தை, சிந்தனையை முதல் முதலில் இந்த பூமியில் எங்கு எப்பொழுது சைத்தான் உருவாக்கினான், மக்களை எப்பொழுது எங்கு எந்த இடத்தில் வைத்து சைத்தான் இஸ்லாத்திற்கு எதிராக நடக்க வைத்தான் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகளிலே நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வஆஸிர் தௌவான அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.